இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் 13 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வாக்களித்தார். வரிசையில் காத்திருந்த அவருடன் பலர் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துச் சென்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தானின் கோட்டாவிலும், பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி கேரளாவின் திருச்சூரிலும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். கேரளாவின் கண்ணூரில் வரிசையில் நின்று முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்த நிலையில், ஆலப்புழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் KC வேணுகோபால் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார்.